மேற்கு வங்காளத்துல ஆளும் மம்தா கட்சியில இருந்து பெரும்பான்மையானவர்கள் கட்சி மாறுறதா, அதாவது தனியா போறதுக்கும் கட்சி மாறுறதுக்கும் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் திட்டம் தீட்டி இருக்கிற ஒரு தகவல் வருது. அதாவது பிஜேபி இது திரிணாமுல் காங்கிரஸ் வந்து மம்தா பானர்ஜி வந்து தன்னுடைய அதாவது அதிகார தோரணை அதிகமாக இருக்கிறதாகவும், இந்த மாதிரி தன்னுடைய வாரிசான இன்னொரு பானர்ஜின்னு அவங்க சொந்தக்காரரை கொண்டு வந்து வாரிசு அரசியல் மாதிரி விடுறதாகவும் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. மந்திரி பதவி கொடுக்காம வேற சில பேர் வந்து அதாவது விரக்தியில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அதனால இப்போ பெரும்பான்மையானவர் இந்த கட்சி மாறினா திரிபுராவில் எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சோ அந்த மாதிரி இங்கேயும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. அதாவது இந்த மம்தா பானர்ஜி வந்து எப்படியாப்பட்டவங்கன்னா ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு டாமினேட் பர்சன், அதாவது தானை வந்து எல்லாத்தையும் அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால அங்கே வந்து அதை பிடிக்காத சில நபர்கள் வந்து அங்கே ஆட்சி மாற்றத்துக்கான வழிவகைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால மேற்கு வங்காளத்தில் கூட திரிபுராவிலே மைனாரிட்டியாக இருக்கிற பிஜேபி எப்படி ஆட்சியை கைப்பற்றிச்சோ அதே போல் மேற்கு வங்காளத்திலையும் கைப்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அரசியல் வல்லுநர்கள் கருதுகிறார்கள்.